வெல்கம் பேக் டு பபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்துட்டே வரீங்க. இன்றைக்கி நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது பெரியமேடில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க. இப்போ நான் பெரியமேடு மசூதிக்கிட்ட வந்து ரீச் பண்ணிட்டேன். இங்கே நியரில் உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அவைலபிளாக இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என் கூட ஜாயின் பண்ணுங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். அத்தர் ஷாப்லாம் இருக்கு, அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதுவும் பெரிய மேட்டில் பாய் இது சொல்லவே தேவையில்ல. வரும்போது மஸ்ட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே ஆம்பூர் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இங்கே உங்களுக்கு லெதர் பெல்ட் ஆகட்டும் அண்ட் அது மட்டும் இல்லை நட்ஸ் வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு நிறையவே இங்கே அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் இங்கே வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெயினாக பெரிய மேடுனாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஷூஸ். அது நீங்கள் இங்கே பார்க்கலாம் எத்தனை வெரைட்டிஸ் உங்களுக்கு ஷூஸ் இங்கே அவைலபிளாக இருக்குன்றத சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஷாப்ஸ் இருக்குங்க. குவாலிட்டியாக இருக்கும். எவ்வளோ 70 ரூபா சார். அது என்னுடைய கேமராமேன் ஆறுமுகம், சென்னையோட அறிமுகம். இளநீர் ஜூஸ், இளநீர் பால், இளநீர் சீப், இளநீர் ஜூஸ், இங்கே நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. சென்னையோட இப்போ புதுசாக வந்திருக்கீங்க, லாஸ்ட் 2 இயராக இருக்குது, நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. பெரியமேடு மசூதியிலேருந்து நீங்கள் வரும்பொழுது இங்கே தள்ளுவண்டி ஷாப்ஸில் நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுவும் மெயினாக சொல்லுவாங்கன்னா இந்த கடையை தாங்க சொல்கிறோம். இதில் மட்டன் சமோசா, சிக்கன் சமோசாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபீஸே அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஜிலேபி இருக்குது, குலாப் ஜாமுன் இருக்குது, நம்ம நார்மல் சமோசா எல்லாமே சமோசா வெரைட்டிஸில் உங்களுக்கு 10 ரூபீஸில் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் சிக்கன் வெரைட்டிஸில் சிக்கன் 65, சிக்கன் பஜ்ஜி, சிக்கன் ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40-50 அந்த ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. கரெக்டாக இந்த தள்ளுவண்டி ஷாப்ஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மசூதியிலேருந்து ஃப்ரெண்டில் வந்தீங்கன்னா கிளப் 365 இருக்கும். அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் தாங்க இந்த ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வெஜ் அண்ட் நான் வெஜ் ஷாப் தான். இப்போ வாங்க, பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, வெஜ் அண்ட் நான் வெஜ் தள்ளுவண்டி ஷாப். இங்கே உங்களுக்கு நிறைய பஜ்ஜி வெரைட்டிஸ் பார்க்கலாம், சின்ன சின்ன சமோசாஸ்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரம்ஜான் டைமில் சாப்பிட்டாங்க. முட்டை பஜ்ஜி இருக்குது, வடை இருக்குது, வெது வடை இருக்குது, அதெல்லாம் இங்கே வரும்போது நீங்கள் கேட்கலாம். பார்க்கறது ஹபீப் மட்டன் ஃபேனிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா ரிசர்வ்ஸ் இருக்குது, ரோஸ்களுக்கு இருக்குது, சேலட் இருக்குது, அண்ட் இங்கே நோம்பு பஜ்ஜியும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. வரும்போது பெரியமேடு மசூதிக்கு அப்படியே ஆப்போசிட்ல நீங்க வந்துட்டே இருக்கும்போது இங்க இருக்கிறது தான் உங்களுக்கு ஹஃபீஸ் ஹலீம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் ஹலீமே கிடைக்குது. மட்டன் ஹலீம் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸு. அது மட்டும் இல்லை இன்னும் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் நிறையவே இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாய் வணக்கம் பாய். சொல்லுங்கள் பாய். பெரியமேடு மசூதிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறீங்க, உங்கள் கடையோட பேர் சொல்லுங்கள். உங்கள் கடையில் என்னெல்லாம் கிடைக்கும்ன்றது சொல்லுங்கள். கடை பேர் வந்து ஹஃபீஸ் கேட்டரிங். நம்ம வந்து 20-15 வருஷமாக நடத்தினது இதே இடத்துல. ஓகே. நம்மகிட்ட மட்டன் சமோசா, சிக்கன் சமோசா, கறி பஜ்ஜி, சிக்கன் பஜ்ஜி, பீஃப் பஜ்ஜி, கேண்டி, சிக்கன் கேண்டி, கறி வடை, மெது வடை, மசால் வடை, சிக்கன் ரோலு, பீஃப் ரோலு எல்லாமே இருக்குது. சைட் டிஷ் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குது, அப்புறம் கஞ்சி இருக்குது, ஹலீம் இருக்குது, ஸ்பெஷல் நம்பர் மட்டன் ஹலீம். என்ன ரேட் ஆகுது? 40 ரூபீஸ் ஓன்லி. ஓகே. 5-6 விதை இது இருக்கும், ஆப்பிள் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, பப்பாளி பழம், மாதுளம் எல்லாமே இருக்குது அதில். உண்மையிலேயே இந்த ஷாப்பில் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குங்க. அதுலேயும் இந்த நோம்பு கஞ்சி ஆகட்டும், குஸ்கா,
ஃப்ரூட் சேலட்டு ஃப்ரூட் சேலட்லாம் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. அதை இங்கே வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மட்டன் ஹலீம் இருக்குது, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அஃபீஃப் மட்டன் தாலிம் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த கடை ஏழைகளின் நண்பன் தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு சமோசா சைஸ் பேசிங்கன்னா உங்களுக்கு சைஸும் பெருசாக இருக்குது, ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லா தொழுகையும் முடித்து இந்த நோன்பு முடிக்கிறதுக்காக இங்கே நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 200-500 வரைக்குமே இங்கே இருந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் நல்லா வாங்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க. இப்போ வாங்க ஹலீமை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஹலீம் இருக்குது, ஹலீம் மேலே ஃப்ரைட் ஆனியன் இருக்குது. மட்டன் ஹலீம் தான் இங்கே, பீசஸ்லாம் உங்களுக்கு அப்படியே இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே வியூவர்ஸ், நம்ம இந்த ரம்ஜானுக்கு ஈவினிங் டைமில் நிறைய முஸ்லீம் நண்பர்கள் நோன்பு திறந்துட்டாங்க. அதே மாதிரி நானும் ஹலீமில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து தான் இங்கே மெயினாக பார்க்குறது எல்லாருமே சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் ஃபுட்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நிறையவே இருக்குது. அதில் நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டை பஜ்ஜி, கறி பஜ்ஜி, மட்டன் சமோசா, சிக்கன் சமோசா, கேண்டி சிக்கன் அண்ட் சிக்கன் ரோல். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக டேஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கறி பஜ்ஜி. நெக்ஸ்ட் கேண்டி சிக்கன் சூப்பரா இருக்குங்க, போலா உருட்ட மாதிரி. கேண்டி சிக்கன் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி இந்த மசாலாலாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம போலா ஊரில் சாப்பிடும்போது என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி தாங்க இந்த கேண்டி சிக்கனு. நெக்ஸ்ட்டு மட்டன் சமோசா. இந்த சமோசாவை ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்டஃப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அமௌண்ட் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. மட்டன் சமோசா நல்லா இருக்கு, மசாலா வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, போட்டு கொடுக்குறாரு. ஆனால் டேஸ்ட் வைஸ் ஓகேங்க. சிக்கன் சமோசா, சிக்கன் சமோசா கொஞ்சம் ஆவரேஜாக தாங்க இருக்கு. அடுத்து சிக்கன் ரோல். சிக்கன் ரோல் உண்மையிலேயே சான்ஸே இல்லை. நார்மல் சிக்கன் ரோலு அதை சுட்டு எடுக்கும்போதே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. இங்கே வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த பெரிய மேடு மசூதிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஸ்ட்ரீட் ஸ்நாக் ஃபுட்டில் தான் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். உண்மையிலேயே ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த அஃபீப் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் ஹலீமு ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் நிறையவே இருக்குது. அதை நீங்கள் இங்கே வரும்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பக்கத்துலேயே உங்களுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ஷாப் இருக்குது, அங்கே ரேட் ரீசனபிளாக தான் இருக்குது. நம்ம தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்றோமேன்றதுக்காக குவாலிட்டி வைஸ் ரொம்ப கம்மியெலாம் சொல்ல முடியாதுங்க, நல்ல டேஸ்டியாகவே இருந்தது. அதை நீங்கள் இங்கே வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணலாம். இங்கே கார்னரில் கேஃப்டீரியா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டீ அவ்வளோ சூப்பராக இருக்குது, வரும்போது மஸ்ட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இங்கே ரம்ஜான்காக ஸ்பெஷலில் உங்களுக்கு லுங்கிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதையும் இங்கே வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட மெம்பர்ஷிப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.